டெல்லியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கனமழை பெய்த நிலையில் ஐஏஎஸ் பயிற்சி மையத்திற்குள் மழைநீர் புகுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்த மாணவர்களுக்கு நீதி கேட்டு பல்வேறு மாணவ மாணவர்களும் சமூக அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தன. இந்நிலையில் இவ்வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஆண்டன் இணைப்பில் இருக்கிறார். ஆண்டன், வணக்கம். டெல்லி ஐஏஎஸ் பயிற்சி மாணவர்கள் அந்த மையத்திற்குள் வந்து 3 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் இவ்வழக்கானது சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மோனிகா. இந்த வழக்குல வந்து டெல்லி உயர்நீதிமன்றம், டெல்லி காவல்துறை மற்றும் அது மட்டுமல்லாமல் டெல்லி மாநகராட்சிக்கு பல்வேறு சரமாரியான கேள்விகளை எழுப்பியதோடு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். டெல்லி காவல்துறையை பொறுத்தவரையில் இந்த சூழ்நிலை, இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அதிகபட்சம் இதற்கு யாராவது பொறுப்பேற்க வேண்டும், ஒருவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். குற்றவாளிகளை கைது செய்து அப்பாவிகளை விட்டு விடுவதுதான் காவல்துறைக்கு மரியாதையாக இருக்கும். அதே சமயத்தில் நிரபராதியை கைது செய்து குற்றவாளியை விட்டுவிட்டால் மிகவும் ஒரு வருந்தத்தக்க வேண்டிய விஷயம் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் டெல்லி காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் மாணவர்கள் எப்படி நீரில் மூழ்கினார்கள், ஏன் அவர்களால் அடித்தளத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை, ஒரு அடித்தளத்தில் தண்ணீர் நிரம்ப 2-3 நிமிடங்கள் ஆகும், அது ஒரு நிமிடத்தில் நடக்காது, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்களால் ஏன் வெளியே வர முடியவில்லை என்று கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் டெல்லி மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் அவர்களிடம் டெல்லி மாநகராட்சி அதிகாரிகளை விசாரணை மேற்கொண்டீர்களா, அவர்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்தீர்களா என்றும் டெல்லி காவல்துறைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. ஆனால் அவர்கள் அதுபோன்று டெல்லி முனிசிபல் கார்பரேஷன், டெல்லி மாநகராட்சியுடைய அதிகாரிகளுடைய வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை என்று தெரிவித்தார்கள். ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தான் டெல்லி உயர்நீதிமன்றமானது ஏற்கனவே பிற வழக்குகளில் டெல்லி மாநகராட்சி நாங்கள் பிறப்பிக்கும் எந்த உத்தரவுகளையும் பின்பற்றவே இல்லை, நாங்கள் உத்தரவிடுகிறோம் ஆனால் உத்தரவுகள் அமல்படுத்தப்படவில்லை, உங்கள் துறை சட்டத்திற்கு மரியாதை கொடுக்கவில்லை என்று கடுமையாக சாடினார்கள். பிரச்சனை என்னவென்றால் சில அமைப்புகள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவை என எண்ணிக்கொள்கின்றன, எங்களிடம் அதை நிரூபிக்க ஆதாரம் இருக்கின்றது. டெல்லி மாநகராட்சி ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்காவிட்டால் மாநகராட்சி மூடுமாறு உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என்று நாங்கள் ஜனவரி மாதம் ஒரு உத்தரவு பிறப்பித்தோம். அந்த வழக்கு 2017 முதல் நிலுவையில் இருக்கின்றது. அப்படி என்றால் கற்பனை செய்து பாருங்கள், 7 ஆண்டுகளாக நாங்கள் இந்த டெல்லி மாநகராட்சியை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றோம். ஆனால் எப்படி இருந்தாலும் நாங்கள் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகளை டெல்லி மாநகராட்சி முறையாக பின்பற்றுவதில்லை என்று நீதிமன்றம் ஒரு வேதனையும் தெரிவித்திருக்கின்றது. தண்ணீர் போகாது, அது உங்கள் வீட்டையும் என் வீட்டையும் வந்து அடையும். தண்ணீருக்கு பாதை கிடைக்காவிட்டால் அது போகாது. இந்த யமுனையாறும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தொடர்பாக வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன, பொதுநல மனுக்களில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். யமுனுடைய 5 கிலோமீட்டர் நீளமானது 500 மீட்டராக குறைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் ஊருக்குள்ளும் வெள்ளம் ஏற்படும். ஒவ்வொரு வருடமும் இந்த அவலங்களை நாம் சந்திக்க நேரிடும். எந்தாவது ஒரு நாள் அது என் வீட்டிலும் உங்கள் வீட்டிற்கும் அருகிலும் அந்த தண்ணீரானது வந்து கண்டிப்பாக நடக்கும். அதற்கு நாம் அப்பொழுது தயாராக இருக்க வேண்டும். தண்ணீர் யாரையும் காப்பாற்றாது, அதற்கு யாருடைய முகவரியும் தெரியாது. இயற்கையை செயல்பட அனுமதிக்க வேண்டும், நீர் பாயும் வழி இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று டெல்லி மாநகராட்சிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றது. ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த வாரம் தொடர்பாக தற்பொழுது உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கடிதம் காரணமாக இந்த வழக்கினை சிபிஐக்கு மாற்றுவதாக தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மோனிகா, டெல்லியில் ஐஏஎஸ் பயிற்சி மையத்திற்குள் மழைநீர் புகுந்து 3 மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பான வழக்கானது தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தொடர்பான முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆண்டன்.